டிராஃபிக்கை பாருங்க, மித்த நேரம் கூட இவ்வளோ டிராஃபிக் இருந்ததில்ல, இப்போ லாக்டவுனில் தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்கு. என்னை பிரிந்தாய் உயிரே உயிரே, கண்ணீரில் நுழைந்தாய் கனவே. அந்த கல்லூரி நாட்களில் நாங்கள் காலேஜ் போகையில் முன்னாடி பஸ்ஸெல்லாம் அப்படி லைனாக விட்டுருக்காங்க. அப்படி பஸ்ஸெல்லாம் பார்த்தோன்னே பெரிய காலேஜ் நினச்சிடாதீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோஸ். இன்னைக்கு வந்துட்டு காலையிலேயே கரெக்டாக ஒரு 9:00 தான் ஆகுது. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ரைடு தான் போகிறோம். ஸோ தூத்துக்குடி வரைக்கும் எனக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ ரெட் பீஸ்ட் ரெடியாக இருக்குது, அன்றைக்கி ரெட் பீஸ்ட்டில் தான் போகிறேன். நான் எதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போகிறவர்கள சேப்பே சொல்லிடுறேன். எதுக்கு போகிறேன் அப்படின்னா, நான் காலேஜுக்கு போய்ட்டு கொஞ்சம் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. எக்ஸாம் ஃபீஸ் கட்டு கொஞ்சம் புக்லாம் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து தூத்துக்குடியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கே ரூமுக்கு போய்ட்டு கொஞ்சம் அங்கே உள்ள புக்ஸு அது மாதிரி ட்ரெஸ்ஸும் எடுக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ கைஸ், இன்றைக்கி ரோட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தூத்துக்குடி வந்து வேறு டிஸ்ட்ரிக், திருநெல்வேலி வேறு டிஸ்ட்ரிக், அதனால் தூத்துக்குடி அலோவ் பண்ணுறாங்களா என்ன எதுவுமே தெரில. ஸோ பைக்கில் கிளம்ப போகிறேன், நானும் ஃப்ரெண்டு வரேன், ஃப்ரெண்டு கள்ளக்குச்சி தான் ஜாயின் பண்ணிடுவான். ஸோ ரெண்டு பேரும் போகிறோம், எப்படி இருக்குது என்ன எதுங்கிறதையும் வீடியோவில் பாருங்கள். வாங்க போகலாம். இன்றைக்கி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு ரைடு தூத்துக்குடி வரைக்கும் போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் சி. போகிற வழியில் எப்படி இருக்குது என்ன அது எல்லாமே வந்துட்டு போய் பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருக்கேன். டிராஃபிக்கை பாருங்கள், மித்த நேரம் கூட இவ்வளோ டிராஃபிக் இருந்ததில்ல, இப்போ லாக்டவுனில் தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. எல்லோரும் வெளியே சுற்றிட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு இதில் சோசியல் டிஸ்டன்சிங்னா எனக்கு தெரில. பாதி பேர் மாஸ்க் போடலை எனக்கு தெரிஞ்சுங்க ரோட்டில். எல்லோரும் அவங்க பாட்டுக்கு அப்படியே சும்மா சுற்றிட்டு இருக்காங்க. நாகப்பட்டினம் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். திருநெல்வேலியில் எங்கே இருக்கோம் அப்படின்னா, வள்ளநாடில் இருக்கோம். வள்ளநாடு ஃப்ரெண்டு கூட நிற்கிறது தான் கோபால், என்னோடய ஃப்ரெண்டு ரூம்மேட்ஸு, அதுக்கப்புறம் கிளாஸ்மேட்டு எல்லாமே வந்தான். கரெக்டாக வள்ளநாட்டில் இருக்கோம். நான்ஸ்டாப்பாக அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி எங்கேயுமே நிப்பாட்டில், பெட்ரோல் போட கூடாது, நிப்பாட்டணும். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டரா 40 or 20 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வாகக்குளத்தில் தான் காலேஜ் இருக்குது. ஸோ எந்த காலேஜ்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ காலேஜ் தான் இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ். ஸோ நிறைய பேர் இங்கே தான் படிக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க, இங்கே படிக்கல. கிளைமேட் வந்துட்டு நேற்று வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிச்சு, இன்றைக்கி வெயில் அடிக்குது. மழை பெஞ்சாலும் வண்டி ஓட்ட கஷ்டமாக தான் இருக்கும். வெயில் இன்றைக்கி ரொம்ப வெயில், அதனால் ஒன்றும் தெரில. கைஸ், இப்போ மழை மட்டும் பெஞ்சிச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும், நல்லா அப்படியே ஒரு லவ் சாங் பாட்டே போகலாம். ஸோ வெயில் அடிக்கிற காரணத்தினால் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் போட்டு போவோம். ஸோ பாடுவோம், நம்ம பாட்டு போட்டால் காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க, அதனால் நம்ம அப்படி பாடுவோம். அழுகை என்ன மாறு வெயில், தினம் தினம் நானும் நனைந்தேனே, நிலவே உன் நிழலினை தொடர்ந்திட நானும் விழுந்தேனே. ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, காதலை அறிந்தாய் என் அழகே. ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே உயிரே, கண்ணீரில் நுழைந்தாய் கனவே. டவுன் 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 மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சாங் டெடிக்கேட் டு ஆல் கமிட்டட் காய்ஸ். கூடி சீக்கிரத்தில் பிரேக்கப் ஆகிட்டிங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆஃப்டர் லாங் டேஸ் காலேஜுக்கு வந்திருக்கேன். பாடுவோம். அந்த கல்லூரி நாட்களில் நாங்கள் காலேஜ் போகையில் அப்போல்லாம் பாட்டு பாடணும்னு ஆசையாக தான். ஸோ கைஸ், காலேஜ் மெமரிஸ் எல்லாருடைய லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி எங்களுடைய லைஃப்பில் இருந்துச்சு நிறைய மெமரிஸ். கை சொல்ல முடியாத அளவுக்கு மெமரிஸ் எங்கள் காலேஜில் நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இப்போ ரீகால் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ இல்லை. ஸோ நான் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணுவோங்க லைஃப்பை, அந்த என்ஜாய் பண்ணுற அந்த மொமெண்ட்டை முடிஞ்ச ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ எடுத்து கேப்ச்சர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதை பார்க்கும்போது ஒரு நிறையா ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். காய்ஸ், கரெக்டாக எங்கள் காலேஜில் தான் இருக்கோம். ஸோ பின்னாடி பாருங்கள், காலேஜ் தெரியுது, யாருமே இல்லை. வந்துட்டு அடி ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் வந்து செம ஒரு நல்ல ஒரு ஃபீல், யாருமே இல்லை. ஆனால் எல்லோரும் இருக்கும்போது இங்கே போனால் செம்மையாக இருக்கும். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி லாஸ்ட் ஒரு வருஷம் இப்படி தான் போயிட்டுருந்தோம். ரூம் எடுத்தாங்கன்னதுக்கப்புறம் பின்னாடி பஸ்ஸெல்லாம் அப்படி லைனாக விட்டுருக்காங்க.
சரி, பஸ்ஸெல்லாம் பார்த்தனே பெரிய காலேஜ் நினச்சிடாதீங்க. அது முடிஞ்சிட்டு இருக்கு. பெரிய காலேஜ்லாம் இல்லை, ஸோ அவ்வளோதான் காலேஜ். பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா, அவ்வளோதான் காலேஜ். இருந்தாலும் வந்துட்டு காலேஜை பற்றி எவ்வளோதான் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருந்தாலும், நிறையா ட்ராபேக் இருந்தாலும், ஒரு மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் இந்த காலேஜ் எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸோட அதுக்கப்புறம் நிறையா கிளாஸ் கட் அடிச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஏதாவது ஆனுவல் டே ஃபங்க்ஷன் தான், ஃபுல்லாக குழி தோண்டி கம்மு நடுறது ஃபுல்லாக நாங்கள் தான் நடுவோம். அதெல்லாம் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே ரூம் போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரூம் ரொம்ப நாள் வந்து ரூம்க்கு யாருமே போகல, ஒரு 6 மந்த் 5 மந்த் இருக்குங்களா, ஒரு 5 மாதமாக ரூம்க்கு யாருமே போகல. ஸோ ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு உள்ள திங்ஸ்லாம் இருக்கா இல்லை எலி கடிச்சிட்டான்னு தெரில, போய் பார்த்துட்டு வரோம். கைஸ் காலேஜில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு, ஸோ காலேஜ் வெளியே தான் நிற்கிறோம். இப்போ நேராக வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு, ஸோ ரூமில் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் இப்போ வந்துட்டு 1:15 நைட்டு, இப்போ மதியம் சாப்பாடு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். வாங்க போவோம். கரெக்டாக புதுக்கோட்டையில் இருக்கோம், புதுக்கோட்டை ரூம் கிட்ட. இப்போ பழ ஜூஸ் குடிச்சிட்டு சரி ரூமை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இருக்கோம் அப்படின்னா வாகைக்குளம் தூத்துக்குடி ஏர்போர்ட் போகிற வழியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதான் ஏர்போர்ட்டுக்கு வெல்கம்னு நம்ம வரவேற்கிறாங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கெலாம் போகல, வெளியே வெயிட் பண்ணி வச்சுமா வெயிட் வண்டி விட்டுட்டு நிற்கிறோம். ஸோ ரூம் வந்துட்டு உள்ளே காட்ட நினச்சிரும், ரூம் வந்து அந்தளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு, உள்ளே காட்ட முடியாத கண்டிஷனில் இருக்குது ரூம். அப்படியே பாய்கிலாம் பிஞ்சு கிடந்துச்சு, ஒரு மாதிரி கிடந்துச்சு ரூமு. ஏன்னா ஒரு 4-5 மாதமாக ரூமுக்கு யாருமே போகலை, எல்லா திங்ஸ் அப்படியே கிடந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு. அதனால் ஓரளவுக்கு எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், எடுத்துட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்குள்ளே திங்ஸ் எடுத்துகிட்டு, எங்களை திங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெட் லிஸ்ட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஏர்போர்ட்டில் நிற்கும். இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 85-90 கிலோமீட்டர்ஸ் எங்கள் ஊருக்கு கரெக்டாக. ஸோ வரும்போது நான் ஸ்டாப் வந்தோம், போகும்போது வந்து எங்கேயும் நிப்பாட்ட போகிறதில்ல, பிகாஸ் நிப்பாட்டி எதுவும் சாப்பிட்ற ஐடியா இல்லை. நல்லா வயிறு பசி எடுத்துச்சு, இப்போ ரெண்டு இடத்துல ரெண்டு ஜூஸ் குடித்தோம், அதிலே வந்து வயிறு ஃபுல்லாகிட்டு. ஆனால் நேராக நம்ம வீட்டுக்கு தான். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு தான் வீடு எண்ட் பண்ண போகிறேன். காற்று வேறு லெவலில் அடிக்கி, நான் பேசுகிறது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. ஸோ ஏர்போர்ட்டுக்கு வரவில்லை நிற்கும். இந்த இடம் வந்து என்ன பார்த்தா நிறைய மெமரிஸ் வருது எங்களுக்கு. இங்கே ரூமில் தங்கியிருக்கும் போது இங்கே தான் டெய்லி காலையில் ரன்னிங் வருவோம், நானும் என் ஃப்ரெண்டு ரஜித்தும். ஸோ அவன் நார்கோயில் இருக்கான், எப்போவும் வீடியோ பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஹாய் ரஜித். வந்துட்டு இங்கே தான் வந்து டெய்லி ரன்னிங் வருவோம், அப்படியே உடம்பு குறைச்சலாம். நீங்கள் ரன்னிங் இங்கே இருக்கும்போது கூட உடம்பு நல்லா ஓரளவுக்கு ஃபிட்டாக வச்சுருந்தோம். ஸோ இப்போ தான் இப்படி ஆகிட்டு. ஓகே கைஸ், பை பாய், சி யூ சூனா நெக்ஸ்ட் வீடியோ. ஒரு வேளை இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ எடுத்தா அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். பை பாய், சி யூ சூனா நெக்ஸ்ட் வீடியோ. கோபால் ஹாய் ஜலீர், பாய்.